இன்ப நாள் இது, இனிய நாள் இது. இந்த முன்னோட்டத்திலேயே படத்தினுடைய ஒட்டுமொத்த சிறப்பு இயல்புகளை எடுத்து சொல்லிவிட்டார் இயக்குனர். இது காதல் உண்டு, மோதல் உண்டு, வீரம் உண்டு, ஈரம் உண்டு, கருணை உண்டு, அத்தனையும் ஒட்டுமொத்தமாக ஒரு சுந்தர கலவையாக ஒரு முன்னோட்டத்தில் சொல்லியிருப்பது இயக்குனருக்கு உரிய சால சான்றாகும். அதற்கேற்றாப்போல் கண்ணா பின்னா டைட்டில் உண்மையிலேயே அதை பற்றி மற்றவர்கள்லாம் சொல்வார்கள். இது வந்து வசூலில் பெறக்கூடிய ஒரு டைட்டில். கண்ணா பின்னா என்று வசூலை அள்ளி குவிக்கும் வண்ணம் படம் மாபெரும் வெற்றியடைய அத்துணை கலைஞர்களையும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் நடிகர் நடிகர்களையும் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோடய ஃபேமிலி ஸோ இத்தனை வருஷமாக ஒரு 8 இயர்ஸ் ஆஃப் மியூசிக் ஃபீல்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஸோ இப்போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ஃபேமிலிக்கும் நான் அப்பா அம்மா ஸோ எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ 8 வருஷமாக சப்போர்ட் பண்ணதுக்கு என்னோடய ஒய்ஃப்க்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வந்திருக்க சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பாக்கியராஜ் சார், எதுவும் என்னது ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம் நாளே இயக்குனரில் நானும் தியா. ஸோ நாங்கள் ஒரு 8 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான், நானும் தியாவும் எதுவும் இல்லை, அவன் சார்கிட்ட தான் ஆடுவாங்கணும் நாளே இயக்குனரில். ரொம்ப தேங்க்யூ சார். ஸோ ப்ரொடியூசர்ஸ் பற்றியும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், மிஸ்டர் சிவா அண்ட் சீனி அண்ட் ரூபேஷ் ஜி. ஸோ மூணு பேருக்கும் கண்டிப்பாக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா நிறைய நானும் தியாவும் நிறைய ட்ரை பண்ணிவிட்டு 8 வருஷமாக நிறைய பேர் கம்பெனிஸில் போயிருக்கோம், அவர் என்னை கூப்பிட்டு போவார். ஸோ நிறைய பேர்கிட்ட பேசி கதையே கேட்காம இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிவா சார். ஓகே. ஸோ அப்புறம் இந்த சாங்ஸ் பார்த்தீங்கன்னா 4 சாங் இருக்குது. ஸோ 2 சாங் தான் இங்கே ப்ளே பண்ணியிருக்காங்க. ஃபேஸ்புக் சாங் ஒன்று ப்ளே பண்ணியிருக்காங்க, ஐட்டம் சாங் ஒன்று பண்ணியிருக்காங்க, லிங்கிரி மிட்டாய் சாங் பண்ணியிருக்காங்க, மாட்டி கிச்சி சூப்பர் ஃபீவர் வெல்முருகன் ஒரு பாடியிருக்காரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னோ ஃபோக் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கோம், அதில் நல்லாயிருக்கும். அப்புறம் தீம் சாங் வந்து ஜெயச்சந்திரன் அவர் பாடியிருக்காரு. தேங்க்யூ. கண்ணா பின்னாங்கிற படத்தோட டைட்டில் நீ சாதாரணமாக எல்லார்ட்டையும் வந்து புழக்கத்தில் இருக்கிற ஒரு டைட்டிலு. இப்போ டைட்டிலில் வச்சு தான் படங்களை வந்து யங்ஸ்டர் ஃபுல்லாக வந்து அவங்களே கணிச்சிடுறாங்க. அந்த கணிக்கிற ஃபேஸ்புக்கை வச்சு ஒரு பாட்டு எடுத்துருக்கிறாரு டைரக்டரு. அதனால் வந்து அதுக்காக நம்ம அவருக்கு ஒரு பாராட்டை தெரிவிக்கணும். நேற்று பார்த்திங்கன்னா போங்கு, இன்றைக்கி கண்ணா பின்னா, இப்படிலாம் டைட்டில் வச்சா மக்களுக்கு ஈஸியாக போய் ரீச் ஆகும். ஏன்னா இப்போ அதாவது வழக்கத்தில் இருக்கிற வார்த்தைகளை வச்சு தான் படங்களோட டைட்டில் வருது. இப்போ பாக்கியராஜ் சார்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட டைட்டில்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் சில்வர் ஜூப்ளி டைட்டில், 100 நாள் படங்கள் தான். சேரன் சாரும் சரி, தங்கர் பச்சான் சாரும் சரி. ஸோ அவங்கள கூப்பிட்டு வந்து இங்கே வாழ்த்த வைக்கிறதுங்கிறது இவங்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு பாக்கியம். ஏன்னா வைப்ரேஷன் ஒன்று இருக்குது, வாழ்த்துறவங்களோட கை நமக்கு கை கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வாழ்த்து வந்து நமக்கு வந்து உணர்வு பூர்வமாக கிடைக்கும். அதுதான் தமிழர் பண்பாடு. நீங்கள் ஃபாரினர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கை கொடுத்து வாழ்த்து தெரிவிச்சுக்குவாங்க, சில பேர் கட்டி பிடிச்சி வாழ்த்து தெரிவிச்சுக்குவாங்க. தமிழர் பண்பாடு மட்டும்தான் கும்பிட்டு வாழ்த்து தெரிவிப்போம். நல்லதோ கெட்டதோ எதாக இருந்தாலும் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் கும்பிட்றோட பழக்கம். இந்த டைரக்டர் தியாங்கிறவர் ரமேஷ் கிட்ட வந்து அசிஸ்டண்டாக இருந்தவர். ஸோ குருவை மதிச்சு இங்கே கூப்பிட்ருக்கிறாரு. அந்த குரு பக்திங்கிறது இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது, அது இங்கே நிறையா இருக்கணும் சினிமாவில். அதுக்காகவே தியாவுக்கு நம்ம பாராட்ட தெரிவிக்கலாம். இந்த படத்தை வந்து ஒரு 2 பிஆர்ஓ சேர்ந்து பண்ணுறாங்க, சங்கர் குணான்னு, அவங்களுக்கும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அவர் கூட சேர்ந்து அடுத்து பிஆர்ஓவை போகிற செல்வாவும் இங்கே கூட இருக்கிறாரு. ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து குடும்பமாக வந்திருக்கீங்க இங்கே. ஏன்னா இந்த இவங்களோட ஜிம்முக்கு நான் போயிருக்கிறேன் திருவல்லிக்கேணியில். ரொம்ப கட்டுக்கோப்பானவங்க இங்கே இருக்கிற அத்தனை பேருமே, எந்த வித ஒரு கெட்ட பழக்கம் இல்லாமல், ஒரு சிகரெட் பீடி கூட கிடையாது அவங்கக்கிட்ட. ஸோ இந்த மாதிரி ஒழுக்கமாக வாழ்கிறதுங்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா கெட்டு போகிறத நிறையா இருக்குது. அந்த நேரத்தில் இந்த ஜிம் பார்த்திங்கன்னா வந்து இந்த டான்ஸில் கூட பார்த்திங்கன்னா குரூப் டான்ஸே போடாமல் இவங்களோட ஜிம்மில் இருக்கிறவங்கள வச்சு எடுத்துருக்குறாங்க. அதுக்கே இவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கணும். இப்போ அடுத்து டான்ஸர்ஸ்ன்னு சொல்லாமல் இவங்கள டான்ஸர்ஸ் கூட சொல்லலாம். அந்தளவுக்கு தொழில், ரெண்டாவது தொழிலும் கற்றுட்ருக்குறாங்க ஜிம்மில் இருக்கிறவங்கலாம். ஸோ இவங்க அந்த ஒத்துமைக்காக இந்த படம் மிகப்பெரிய சிறப்பாக ஓடணும். இந்த காலையில் இப்போ நம்ம விஐபிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் இருக்கும். இந்த மாதிரி சின்ன படங்களை வாழ்த்த வர்றதுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய கடமையாக நினச்சிட்ருக்குறாங்க. பெரிய படங்களுக்கு நீங்கள் தேடி போவீங்க, சின்ன படங்களை இவங்க தேடி வந்து வாழ்த்துறது தான் கடமை. இந்த படம் மாபெரும் வெற்றியடையே எல்லாம் இல்லை இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. என்னுடைய அருமை தம்பி ஆர்கே அவர்களின் இந்த படம் க
கண்ணா பின்னா மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.